அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இன்னைக்கு நான் ஸ்வாகதம் கிருஷ்ணாங்கிற பாட்டோட பல்லவி பாடுறேன். கிருஷ்ணர் தனக்காக மட்டும் இல்லாம பிறருக்காகவும் வாழ்ந்தவர். அதனால்தான் இவரை நம்ம கண்ணா முகுந்தா எல்லாம் சொல்றோம். கண்ணா என்றால் கண் போல் காப்பவர் என்றும், முகுந்தா என்றால் இடம் முக்தி எல்லாம் தருவர் என்றும் நம்புகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் பகவான் கிருஷ்ணர் நமது வீடுகளில் வந்து அனுகிரகம் தருவதாக ஐதீகம். அதனால் அந்த தினத்தில் நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அரிசி மாவால் கோலமிட்டு மாவலை தோரணம் கட்டி அலங்கரிக்கிறோம். வாசலில் தொடங்கி பூஜை அறை வரை குழந்தையின் பாதத்தை அரிசி மாவால் பதிக்கிறோம். ஆலில கிருஷ்ணன் தன்னோட பிஞ்சு பாதங்களால அடிமேல அடி வைத்து தத்தி தத்தி வீட்டுக்குள் வருவதாக ஐதீகம். ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா, ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா, ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா. மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதன இக ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா. மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதன இக ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா. மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதன ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா. மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதன இக ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா. போகதாப்த சுலபா சுபுஷ்பகந்த கணவா, போகதாப்த சுலபா சுபுஷ்பகந்த கணவா, கஸ்தூரி திலக மகிமம் மம காந்த நந்த கோபகந்த ஸ்வாகதம் கிருஷ்ணா. போகதாப்த சுலபா சுபுஷ்பகந்த கணவா, கஸ்தூரி திலக மகிமம் மம காந்த நந்த கோபகந்த ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா. மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதன இக ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா.